நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக டைம் இந்த வீடியோ எடிட்டிங் எடுத்துக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் அடுத்த ஒரு போடுற வீடியோ பண்ணுவோம் எடிட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நிறைய இடங்களில் மிஸ்டேக் வார்த்தைகள் மிஸ்டேக்காக ரெண்டு மூணு தடவை சொல்கிற மாதிரி இருக்கும். தயவுசெய்து எல்லா பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிச்சுங்க, ஏன்னா டைம் வந்து அவ்வளோவா கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 காலம் ஆயிடுச்சு டைம். நான் எடிட் பண்ணிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி ஆயிரும். அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து மேக்ஸிமம் எடிட் பண்ணாத மாதிரியே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, உலகெங்கும் வாழும் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டொயோட்டோ சிப்ஸ் ரிவ்யூ தான். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சிப்ஸ் வந்து சாப்பிட்ருப்போம், லேஸு நிறைய கம்பெனியோட சிப்ஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த டொயோட்டோ சிப்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுவரை நான் இந்த சிப்ஸை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா யூடியூப்பில் தான் நம்ம விளம்பரம் அதிகமாக பார்த்துருப்போம், அந்த ஃபாரின்லாம் அந்த சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸை பார்த்தேன், சரி வாங்கி சாப்பிட்டு எப்படி ரிவ்யூ பண்ண முடியும் ஐடியா வச்சுருக்கேன், பார்ப்போம். காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் டொயோட்டோ சிப்ஸு 10 ரூபா ரேட்டு, 25% எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்காங்க. பேக் இப்படி தான் இருக்குது, பார்ப்போம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 நாச்சோஸ் அப்படின்ட்டு. வாங்கிறது பார்த்தீங்கன்னா நாச்சோ சீஸ் ஃப்ளேவர். இது வந்து நார்மல் சிப்ஸ் மாதிரி தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, தட்டில் கொட்டியாச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிப்ஸை சாப்பிட்டு பார்க்க போகிறேன், பாப்பா எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லோ கலரில் இருக்கு. ஆனால் இது மற்ற சிப்ஸை காட்டிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற சிப்ஸில் பார்த்தீங்கன்னா சீஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சீஸ் போட்டிருப்பாங்க, இது வந்து சீஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுபோக காரத்துக்கு எதுவும் மிளகு மாதிரி எதுவும் ஒன்று போட்டிருக்காங்க. காரம் வந்து ஒன்று அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உப்பு சீஸ் காரம் இந்த 3 தான், வேறு எதுவும் கிடையாது. அப்படியே தட்டை மாதிரியே தான் இருக்குது. தட்டையில் நம்ம எப்படி இந்த அதிகமாக வெண்ணெய் தடவி லேசான ஒரு காரம் லேசாக உப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து மற்ற வெளிநாட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து பிடிக்குமான்றது தெரில. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் லேசாக தான் இருக்குது, ஆனால் வெண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா உரப்பு உப்பு எல்லாமே அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். இது எப்படி இருக்குதுன்னு தெரியல, போக பார்ப்போம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டொயோட்டோ சிப்ஸை வந்து பார்த்தேன். பார்த்தோன்னே சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம்னு தான் அந்த வீடியோ ஒரு போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த சிப்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதே நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த இது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.